ஸ்ரீ வீட்டராகாய நமகா. ஜெயின பாரதம் தொடர் எண் 38. வணக்கம் பவ்யர்களே. நேற்றைய தொடரிலே அந்த விந்தியம் என்கிற நகரத்தை ஆண்டு வருகிற மன்னன் விந்திய சேனன், அவன் பட்டத்தரசி விந்திய சேனை, இவர்களுக்கு 5 புதல்வியர்கள். இவர்களை பற்றி ஒரு நாள் ஒரு முனிபுங்கவரிடத்திலே இவர்களுக்கு உரிய கணவன் எங்கு இருக்கின்றார்கள், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றெல்லாம் அவன் ஒரு முனிவரிடத்திலே சென்று கேட்கிறான். அந்த முனிவரர், வேந்தரே கவலைப்படாதீர்கள், குருசாங்கலம் என்கிற நாட்டிலே உள்ள பாண்டு அரசன் என்பவனுக்கு புதல்வர்கள் 5 உள்ளார்கள். அவர்களிலே நீதியும் நேர்மையிலும் சிறந்து விளங்கும் தர்மன் என்கிறவன் நினது புத்திரியர்கள் 5 அவனே கணவனாக அமைவான் அப்படின்னு தன்னுடைய அவதி ஞானத்தினாலே அவர் வந்து கூறினார். இவ்வாறு இருந்த இந்த சந்தர்ப்பத்திலே அதை கேட்டு அவன் மகிழ்ச்சி அடைந்து, குருசாங்கல நாட்டினிலே இருந்து வந்த வழிப்பு பாண்டவர்கள் தங்கியிருந்த அந்த அரக்கு மாளிகை தீப்பற்றி எரிந்துவிட்டு அதிலே சிக்கி அனைவரும் இறந்து போனார்கள் என்கிற செய்தியை சொல்ல கேட்டதினாலே அந்த மன்னன் விந்திய சேனன் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாய் துயர் உற்று, முனிவர் வாக்கு கூட பொய்யாகிவிட்டதே, இனி என் மக்கள் என்னுடைய புதல்வியர்களுக்கு எப்படி திருமணம் செய்து வைக்கப் போகிறேன் என்றெல்லாம் கவலை உற்று அவன் விரக்தி அடைந்து வாழத் தொடங்கினான். அப்போது சிறுமிகளாக இருந்த இந்த 5 பெண்களும் என்ன செய்வது என்பது தெரியாமல் திகைத்திருந்து, இவர்களும் ஒரு விரக்தியின் அடிப்படையிலே இந்த கானகத்தை வந்து அடைந்து மனம் செய்து கொள்கின்ற விருப்பத்தையே துறந்துவிட்டு இந்த கானகத்திற்கு வந்திருக்கிறோம் அப்படின்னு அந்த மரத்தின் கீழே தங்கி இருக்கின்ற அந்த தர்மன் முதலானோர் மற்றும் அந்த அவருடைய தாயார் குந்தி அவங்கக்கிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவர்களுடைய பரிச்சயம் அப்போது தான் நடக்கிறது. அவர்கள் குந்தி இடத்தில்தான் இந்த செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கேன். மீண்டும் அவர்களுடைய தொடர்ந்து நிகழ்ந்ததையெல்லாம் குந்தி இடத்திலே மேலும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையிலே கானகத்துக்கு வந்தடைந்த நாங்கள் ஒரு நாள் எங்களது நல்வினை பயனாலே சம்யமர் என்று சொல்லப்படுகின்ற ஒரு மாமுனிவரை கண்டோம். அவர்களிடத்திலே எங்களது நிலைமையை எடுத்து கூறினோம். எங்களை கண்டு இரக்கமுற்ற அந்த மாமுனிவர், நங்கையீர் நீங்கள் சிறிதும் கவலை உறல் வேண்டாம், முனிவர்களின் வாக்கு ஒரு காலம் பொய்த்தது இல்லை,
பாண்டவர்கள் ஐவரும் உயிர் பிழைத்திருக்கிறார்கள் அப்படின்னு இந்த சம்யமர் என்கிற அந்த மாமுனிவர் இந்த பெண்களிடத்திலே சொல்கிறார். அப்படி சொல்லிட்டு அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள் என்று சொல்வதால் எதுவும் பயனில்லை. ஏனென்றால் அவர்கள் இனி எதிர்காலத்திலே வருகின்ற இந்த நாட்களிலே தமக்கு பகைவர்களாக இருக்கின்றவர்களையெல்லாம் முற்றும் அழித்து யாவரும் மகிழ்ந்திடும் வண்ணம் தமது அரசுரிமையை அடைந்து நெடுங்காலம் செங்கோல் நடத்தி சிறப்பு பெறுவார்கள். முடிவிலே உலக வாழ்க்கையை துறந்து கானகம் புகுந்து யோகங்கள் ஆற்றி முக்தி நிலையை கூட அடைந்து விடுவார்கள். ஆகவே நீங்கள் துயரச் சுமையை இனியும் சுமந்து கொண்டு திரிய வேண்டாம். கவலையை ஒதுக்கிவிட்டு உங்களை நன்றாக தனிமணிகளாலே அலங்காரம் செய்து கொண்டு பாண்டவரை வரவேற்பதற்கு தயாராகுங்கள். அவர்களோடு உங்களுடைய சந்திப்பு மிக விரைவிலே இந்த காட்டிலே இந்த இடத்திலேயே நிகழும் என்று சொல்லி சென்று விட்டார். இது சொன்னது சம்யம முனிவர், சம்யமர் அப்படின்ற முனிவர். இந்த முனிவரது சொற்களை சத்திய வார்த்தைகளாக நினைத்து கொண்டு அன்று முதல் நாங்கள் இந்த இடத்திலேயே இருந்து வருகின்றோம். ஆகையினாலே அன்னையே, உங்கள் யாவரையும் இந்த இடத்திலே கண்டதிலிருந்து எங்கள் சிந்தனை முனிவர் கூறி சென்ற மொழிகளின் மேலே ஊன்றி நிற்கிறது. அருள் கூர்ந்து எங்கள் மனம் மகிழும் விதத்திலே நல்ல வார்த்தைகளை கூறி அருள்வீராக என்று அந்த நங்கைகளிலே மூத்தவள் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கிறாள். இந்த விந்திய சேனனின் புதல்விகள் அரசலம் குமரிகளின் கதையை கேட்ட குந்தி தேவி மிகவும் வியப்படைந்தாள். ஒரு சிறிய புன்முறுவலுடன் குறுநகையுடன் அவர்களை நோக்கி, பேரழகிகளே, உங்களின் மனத்துணிவு பாராட்டுவதற்கு உரியதுதான். முனிவரின் வாக்கு ஒருபோதும் பொய்க்காது. பாண்டுவின் புதல்வனாகிய தர்மனோடு எதிர்காலத்திலே உங்களது மனவினை அல்லது திருமண விழா நிகழ்ந்த தீரும், அதற்கு ஐயமே இல்லை. இனி நீங்கள் நான் சொல்வதை கேட்டுவிட்டு நாட்டுக்கு திரும்புங்கள். அங்கே உங்கள் தாய் தந்தையரிடம் இந்த செய்தியை சொல்லி நீங்கள் இன்புற்று இருங்கள். உங்களை போன்ற இளம் நங்கைகளுக்கு இந்த வனவாசம் ஏற்றது அல்ல என்று கனிவோடு கூறினாள். பவ்யர்களே, வலிய வந்த அரசிளம் குமரிகளோடு தர்மனுக்கு மனம் புரிவிக்க குந்தி ஏன் இந்த சந்தர்ப்பத்திலே முடிவெடுக்கவில்லை? அந்த குந்தி அந்த மாதிரி கருதாத ஒரு காரணம் என்ன? அதைத்தான் நாம் இங்கே கவனித்து பார்க்க வேண்டும். இப்போ வந்து சுச்சுவேஷன் என்ன? சூழல் விந்திய மலையின் அடிவாரத்தில் இருந்து இந்த காடு குருசாங்கல நாட்டிற்கு அண்மையிலே இருந்தால் கூட விந்திய மலைக்காடு சொன்னேன் இல்லையா, அதுதான் அது பெரிய கானகம். அது ரொம்ப கிட்டக்க இருந்தால் கூட
அரக்கு மாளிகை எரிந்து போனதினால் பாண்டவர்கள் மாண்டார்கள் என்கிற செய்தி அப்பவே பரவிச்சு. இப்போ இன்னும் நிறைய பரவிருக்கும். இந்த செய்தி அனைவருக்கும் தெரிந்திருந்ததனாலும் இப்போது அவர்கள் அந்தனர் வேடத்திலே இருக்கின்றார்கள் என்பதினாலும் இந்த கண்ணீர்களுக்கு மனம் நிகழ்ந்தால் அந்தனர் கோலத்திலே மறைந்திருக்கின்ற இவர்களுடைய வேடம் கலைந்து போகும் என்பதினாலும் கூந்து இந்த பெண்களை அவர்களது நாட்டுக்கே திரும்பிச் செல்லுங்கள் என்று ஆறுதல் வார்த்தைகள் கூறி உங்களுடனான திருமணம் கண்டிப்பாக நிகழ்ந்தே தீரும் அப்படின்ற ஒரு உறுதிமொழியும் கூறி அவர்களுடைய நாட்டிற்கு, இந்த காட்டிலே இளம் பெண்களாகிய நீங்கள் இங்கே வசிப்பது ஏற்புடையது அல்ல, அதனால நீங்கள் உங்கள் நாட்டிற்கே சென்று விடுங்கள் என்று சொல்லி அவளை அனுப்பி வைத்தாள். அப்படித்தான் நம்ம ஊகிக்க வேண்டும். இதன் பிறகு பாண்டவர்கள் அந்த கன்னியர்கள் ஐவரையும் இனிய சொற்கள் கூறி மகிழ்வித்த பின்பு இவர்களை போவதற்கு விடுத்தார்கள். பின்னர் இவர்கள் யாவரும் அந்த காட்டினுடைய இயற்கை நலன்களை, எழிலார்ந்த அந்த வளங்களை கண்டுகளித்தவாறே அவர்கள் வழிநடைப்பட்டார்கள். இந்த காடு எல்லையின்றி விரிந்து கொண்டே செல்கிறது. மாலை காலம் நெருங்கிவிட்டது. நிலையாமை தத்துவத்தை உலகுக்கு அறிவிப்பது போன்று காலையிலே எழுந்து கதிர் பரப்பி வந்த அந்த கதிரவன் மேற்கு திசை நோக்கி அந்த மலையிலே மறைந்து கொண்டிருக்கிறான். காடெங்கும் இருள் மெல்லென பரவித் தொடங்கியது. இறை தேடச் சென்ற பறவைகள், அந்த புள்ளினங்கள் தத்தம் கூடுகளுக்கு திரும்பிக் கொண்டிருக்கின்றன. பாண்டவர்களுக்கு அந்த கானகத்திலே நடப்பதும் இயலாததாக இருந்தது. ஆகவே ஒரு பெரிய ஆலமரத்தின் அடியிலே அனைவரும் அமர்ந்திருக்கிறார்கள். எல்லாம் வழி நடந்த களைப்பு அனைவரும் விரைவிலே உறங்கச் செய்துவிட்டது. ஆனால் கூட வீமன் மட்டும் கண்ணுறக்கம் இன்றி தாய் மற்றும் அந்த சகோதரர்கள் இவர்களையெல்லாம் காப்பாற்றுகின்ற நோக்கத்தோடு காவல் புரிபவன் போன்று விழித்துக் கொண்டிருக்கின்றான். இப்போ இந்த மாதிரியான சூழல்களிலே அவன் தான் செக்யூரிட்டி மாதிரி, பாதுகாப்பான ஒரு அரண். அந்த மாதிரி அவன் வந்து விழிப்புணர்வோடு அவன் அந்த இடத்திலேயே இவர்களை உற்று நோக்கி கொண்டிருக்கிறான். அவனது சிந்தனை முற்றும் தாய் தர்மனை பற்றிய நினைவாகவே கவனமாகவே இருக்கிறது என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். ஆகவே அந்த இரவிலே வீமன் கண்ணுறக்கமின்றி இவர்களை காக்கின்ற பொறுப்பிலே இங்கும் அங்குமாக நடைபயின்று கொண்டிருக்கிறான். அத்தருணத்திலே என்ன நிகழ்கிறது என்பதை அடுத்த தொடரிலே காண்போம். நற்காட்சியாளர் நண்பர்களே, நன்றி, வணக்கம். ஜெய் ஜினேந்திரா.